கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை இந்தியாவில் வேகம் எடுத்துள்ள நிலையில் நல்லெண்ண அடிப்படையில் ரஷ்யா அனுப்பிய மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் புதுதில்லி வந்து சேர்ந்தன. பிரதமர் நரேந்திர மோடியுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்திய பிறகு ரஷ்யாவிலிருந்து இரண்டு விமானங்கள் மூலம் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டன. இந்த மருத்துவப் பொருட்கள் இன்று காலை புதுதில்லி வந்து சேர்ந்தன. 20 ஆக்ஸிஜன் உற்பத்தி சாதனங்கள், 75 வெண்டிலேட்டர்கள் மற்றும் 2,00,000 மருந்து தொகுப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதல்கட்டமாக இந்த மருந்து பொருட்களும் உபகரணங்களும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக புதுதில்லியில் உள்ள ரஷ்யாவுக்கான ரஷ்ய தூதர் நிகோலே குதஷேவ் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒருவருக்கொருவர் ஆதரவுடன் செயல்பட்டால்தான் கொரோனா தொற்றை முற்றிலும் அழிக்க முடியும் என்றும் நிகோலே மேலும் தெரிவித்தார். இதனிடையே பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியிலிருந்து ஆக்ஸிஜன் செறிவூட்டல் உபகரணங்கள் இந்தியா வந்தடைந்துள்ளன. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜெர்மனியிலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AI-120 ரக விமானத்தில் ஆக்ஸிஜன் செறிவூட்டல் உபகரணங்கள் தில்லி வந்தடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரிட்டனிலிருந்து 120 ஆக்ஸிஜன் செறிவூட்டல் உபகரணங்கள் விமானம் மூலம் இன்று காலை இந்தியா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது.